ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கற்று வருகிறோம் கடந்த இரண்டு வாரங்களாக முதலாவது நாம் பார்த்தோம் ஆண்டவருடைய அன்பு தேவ அன்பு அது குரல் கொடுக்கக்கூடியது நம்முடைய பாவ பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்மை அப்படியே விட்டுவிடாது நம்மை குரல் கொடுத்து அழைக்கக்கூடியது வனாந்திரத்திற்கு நம்மை வழிநடத்தி சென்று அங்கு நம்மோடு நயந்து பட்சமாக பேசி நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியது என்பதை நாம் பார்த்தோம் இரண்டாவதாக பார்த்தோம் தேவனுடைய அன்பு குறுக்கிடுகிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவ வழிகளை தெரிந்து கொண்டு வேகமாக நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மதிலை எழுப்புகிறார் நம்முடைய பாதைகளிலே முட்களை போடுகிறார் நாம் விரும்பின காரியத்தை அடையாதபடி செய்து அதன் மூலமாக ஏமாற்றத்தின் பாதையிலே தோல்வியின் பாதையிலே நம்மை நாம் அனுபவிக்கிற அந்த வேதனையின் பாதையில் ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு பேசி நம்மோடு நாம் இழந்த உறவை திரும்ப கொடுக்க ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய அன்பிற்கு இன்னொரு பரிணாமம் உண்டு இன்னொரு டைமென்ஷன் உண்டு அது என்னென்னா அது குணமாக்குகிற தேவனுடைய அன்பு ஆண்டவருடைய அன்பு நம்முடைய பாவத்தினால் வருகிற விளைவுகளை குணமாக்குகிற தேவனுடைய அன்பு ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு அது எஹோவா ரஃபா அது காட் அவர் ஹீலர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர் எல்லா வியாதிகள்லேருந்து நம்மை குணமாக்குகிறவர் வியாதியோட ரொம்ப கொடியதானது இருதயத்தில் இருக்கிற காயங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் ஆத்மாவில் இருக்கிற விசாரங்கள் அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கவர் வல்லவராக இருக்கிறார் ஓசியா புத்தகத்தில் இப்படி ஆண்டவருடைய அன்பை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பதினான்கு அதிகாரங்களே நிறைந்திருக்கிற இந்த ஓசியா புத்தகத்தில் முதல் மூன்று அதிகாரங்கள் ஓசியாவினுடைய திருமண வாழ்க்கையை குறி குறித்து நமக்கு சொல்லுகிறது ஓசியாவுடைய திருமண வாழ்க்கையை குறித்து சொல்லிவிட்டு நான்காவது அதிகாரத்திலிருந்து பதினான்காவது அதிகாரம் வரைக்கும் ஓசியாவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற திருவார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதல் மூன்று அதிகாரம் அவருடைய திருமண வாழ்வு அடுத்த அதிகாரங்கள் நான்கிலிருந்து பதிகா பதினான்கு அதிகாரங்கள் அவருடைய திருவார்த்தை ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன் ஓசி அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவருடைய திருமண வாழ்க்கை விபரீதமாக இருக்கிறது அதிர்ச்சியூட்டக்கூடிய காரியமாக மாறிவிடுகிறது ஓசி அவனுடைய மனைவி மூன்று குழந்தைகளை பெற்ற பின் முதலாவது ஒரு ஆண் குழந்தை அடுத்தது ஒரு பெண் குழந்தை அதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பெற்ற பின் ஓசியாவை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு மற்ற மனிதர்களின் பின்னே சென்றாள் என்று வேதம் சொல்லுகிறது மற்ற மனிதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி மற்ற மனிதர்கள் பின்பு தன்னுடைய பாவ வழியில் அவள் சென்ற பின்பு தன்னைத்தானே அவள் விற்று போட வேண்டிய சூழ்நிலை வருகிறது அடிமையாக தன்னை விற்று போடுகிற அந்த நேரத்தில் ஓசியா போய் அவளை மறுபடியுமாக நேசித்து அவளுக்கு செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை செலுத்துகிறத பார்க்குறோம் பதினைந்து காசுகளை கொடுத்து அவளை மீட்டு வருகிறத பார்க்குறோம் பொதுவாக உபாகமத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அடிமையின் விலை முப்பது வெள்ளிக்காசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கோமேர் ஓசியாவினுடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ப்ரைம் டைம் எல்லாம் இழந்து தன்னையே அப்படி ஓனோட்டாக இருந்து பாவத்தினுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினால் அவளுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இந்த ஓசியா அவளை மீட்டுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்குறோம் மீட்டு கொண்டு வந்த பிறகு ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி ஓசியாவிட்ட கே ஓசியாவிடத்தில் காதுக்கு வருகிறது கோமேரை பற்றி அவளுடைய நடத்தையை பற்றி அவள் செய்த பாவங்களை பற்றி ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்படியே அந்த பேசுகிற பேச்சு அதிகமாக ஓசியாவினுடைய காதுகளில் வருகிறது அப்பொழுது ஓசியா அந்த சூழ்நிலையில் ஜனங்களிடத்தில் அவர்களுடைய பாவங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் நாலாவது அதிகாரத்திலிருந்து பதினான்காவது அதிகாரம் வரைக்கும் அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர் ஜனங்களிடத்துல பேசுகிறார் ஆண்டு விட்டு விலகுகிற வாழ்க்கை ஆண்டவரை விட்டு வேறு தெய்வங்களை பின்பற்றுகிறதை ஆவிக்குரிய வேசித்தனமாக வேதாகமும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அந்த பாவங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் ஓசியா ஆசண்டோ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஓசியா பேசுகிறார் பேசிட்டு ஆண்டோட்டத்தில் இருக்கிற ஆண்டவரிடத்தில் இருக்கிற மீட்பை குறித்தும் ஓசியா அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பதினான்காவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களுக்கு என்ன சீர்கேடு இருந்தது என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது நிறைய காரியங்கள் அவர்கள் தவறி இருக்கிறாங்க இங்கிலீஷ் பைபிளில் இந்த சீர்கேட்டுக்கு பதிலாக ஸ்லைடிங் ஆண்டவர் விட்டு அப்படியே பின்வாங்கி போய்விடுகிறார்கள் ஆண்டவர் அறிந்தவர்கள்தான் விசேஷத்தை ஒரு நோக்கத்திற்காக முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தான் ஜீவனில் தேவனை ஆராதிக்கிறவங்க தான் ஆனால் பா காலப்போக்கில் ஆண்டு விட்டு தூரமாக போய்விடுகிறார்கள் அவர்களுடைய சீர்கேட்டை ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை குறித்து நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஓசியா திர்கதர்சியின் புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்பராயும் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி ஓசியா அவர்களை குறித்து சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லப்படுகிற இதை பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோன்னா வேர்டு பிக்சர்ஸ்னு சொல்லுவோம் ஒரு காரியத்தை இப்போ யானையை பற்றி நான் உங்களிடத்துல விளக்கணும்னு சொன்னால் ரொம்ப நேரம் பிடிக்கும் ஆனால் ஒரு படத்தை காண்பித்தா இதுதான் யானைன்னு சொன்னால் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிடுவோம் அப்படிதான் நம்ம டீச்சர்ஸ் நம்ம ஆசிரியைகள் ஆசிரியர்கள் நமக்கு நிறைய சார்ட்ஸ் வச்சு ஆடியோ விஷுவல் எய்ட்ஸை வச்சு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாத்தையும் விளக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி முறையில் தான் ஓசியா சில சொல்லோவியங்களை அவர் யூஸ் பண்ணுறார் வேர்ட் பிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் சொல்லோவியங்கள் அந்த சொல்லோவியங்களை குறித்து நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிடுவோம் இதை தான் இதை சொல்ல வாராரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஓசியாவை குறித்து அந்த ஜனங்களை குறித்து ஓசியா சொன்ன காரியம் என்னென்னா எப்பராயும் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் எப்பராயும் திருப்பி போடாத அப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் எப்பராயும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வடதிசையில் இருக்கிற இஸ்ரவேலர்களில் ஒரு முக்கியமான கோத்திரம் எப்ராஹிம் கோத்திரம் எப்ராயிம் கோத்திரத்தில் உள்ளவங்க தான் அதிகமானவர்கள் ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்த ஆண்டவர் எப்பராயும் என்று அழைக்கிறார் அந்த இஸ்ரவேல் ஜனம் ஒட்டு மொத்தத்தையும் அவர் அழை அழைக்கிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பராயும் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான் எப்பராயும் திருப்பி போடாத போன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறத பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் பார்க்குற இந்த ப்ரெட்டை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குது இன்னொரு பக்கம் வேகலை மாவாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பிரெட்டை நம்ம பார்த்து சாப்பிடுகிறது இல்லை அல்லாவிட்டால் புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பராயும் திருப்பி போடாத தோசை ஒரு பக்கத்தில் நல்லா வெந்துருக்குது இன்னொரு பக்கத்தில் மாவாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தோசையை நம்ம இல்லை ஆண்டவரும் இந்த எப்ராய பார்க்கும்போது இப்படி தான் யோசிக்கிறார் சில பகுதிகளில் எப்ராயிம் தேவனை பிரியப்படுத்தினாங்க சில பகுதிகளில் ஆண்டோருக்கு பிரியமானவர்களைப் போல நடந்து கொண்டார்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணம் என்பது அரைகுறையாக இருந்து இருக்கிறது அதற்கு முதல் காரணத்தை அங்கே சொல்கிறார் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் அரைகுறையான அர்ப்பணத்தோடு அவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் நிறைய பேரை பாருங்கள் பாரம்பரியங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் முக்கியமாக இருக்கும் கலாச்சாரம் முக்கியமாக இருக்கும் ஆண்டோர் அறிந்து கொண்டவங்க தான் ஆண்டோரை நேசிக்கிறவங்க தான் திருமண காரியத்தில் பார்க்கும் பொழுது அந்த உங்கள் வீட்டில் திருமணம் நடக்குன்னா அந்த கலாச்சாரத்தின்படி அநேக அவர்கள் ரிச்சுவல்ஸை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த ஜனங்கள் என்ன இங்கே என்ன யோசிப்பாங்க ஆண்டோருக்கு என்று வாழுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களை பிரியப்படுத்துகிறதற்காக அப்படிப்பட்ட பாரம்பரியங்களை நல்ல காரியத்துக்கும் சரி துக்கமான காரியத்துக்கும் சரி இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை செய்கிறதுனால கடனில் சிக்கி தங்களுடைய சாட்சியை இழந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி கலாச்சார கிறிஸ்தவர்களாக மாறி விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அந்நியரோடு அந்நிய ஜனங்களின் பழக்கத்தை அப்படியே இவங்க என்ன செய்யக்கூடாது பா ஃபாலோ பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் இப்ராஹிமர் திருப்பி போடாத அப்பமாக இருக்கிறாங்க ரிச்சுவல்ஸை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நீதி சமாதானம் அதை விட்டு விடுகிறாங்க பலிகள் முக்கியங்கிறாங்க பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தலை புறம்பான காரியங்களில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் கட்டளைகளை வைத்திருக்கிறார்கள் உள்ளான காரியத்தில் அவர்களுக்கு அந்த அக்கறை இல்லை ஆகவே தான் ஒரு சைடில் நல்லா வெந்திருக்குது சில நேரங்கள் அப்படி கரிஞ்சு போகிற அளவிற்கு வெந்திருக்குது அந்த அப்பம் ஆனால் அடுத்த சைடில் அது வேகாமலே இருந்து விடுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் பல நேரங்களில் ஆண்டோருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி வரும்பொழுது அவர்கள் பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள் அப்படி பின்மாற்றம் அடைந்தவர்களை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும் அதில் முக்கியமாக ஒரு நபரை உங்களிடத்தில் காண்பித்து கா கொடுக்க விரும்புகிறேன் லோத்து இந்த லோத்து ஆபர்ஹாமு ஆபிரஹாமோடு கூட புறப்பட்டு வந்தவர் கல் தேசத்திலிருந்து ஆபிராமுடைய விசுவாசத்து குறித்து அறிந்தவர் ஆண்டவர் ஆபிராமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறது ஆண்டவர் ஆபுராமோடு பேசுகிறதெல்லாம் அறிந்தவர் ஆனால் ஆபர்ஹாமுக்கும் அவருக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதமானபடினால ஆபர்ஹாம் அவர்கிட்ட சொல்கிறார் நீ எந்த தேசத்தை எந்த இடத்துக்கு போகணுமோ நீ போ நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன் நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன்னு ரொம்ப அவர் ஜென்யூனாக அவர் சொல்கிறத பார்க்குறோம் ஆபர்ஹாம் சொல்கிறார் ஆபர்ஹாம் தான் அவருடைய பெரியப்பா ஆனால் இந்த லோத்து பாருங்கள் அவருடைய ஈக்குவல் கூட கிடையாது அவருடைய சகோதரனுடைய பையன் ஆனால் இந்த லோத்தை என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கு சோதோம் குமரா பட்டணம் தெரிகிறது சோதோம் குமரா பட்டணத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு நினைக்கிறாரு இந்த இடம் தான் எனக்கு வாழ தகுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் கண்ணை எடுத்து பார்க்கும்போது அது ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்து தான் பாருங்கள் அது எவ்வளோ கவர்ச்சிகரமாக மனிதர்களை ப பிசாசு தள்ளுகிறான்னு சொல்லி இன்றைக்கும் பலருடைய மனதில் ஆவிக்குரிய காரியங்களை கூட பிசாசு காண்பித்து ஒரு ரீசனை கொடுக்கறது போல் இருக்குது இந்த ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஆனால் உண்மையில் அந்த இடம் எகிப்து பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிற ஒரு எகிப்தினுடைய இடமாக இருக்கிறது இந்த லோத்து ஆண்டவர் விட்டு தூரம் போய் ஆபரஹாம விட்டு தூரம் போய் சோதோமுக்கு போயிட்டார் சோதோமுக்கு எதிரே இருக்கிற இடத்துல கூடாரம் போட்டு தன்னுடைய குடும்பமாக அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் ஆதி ஆகமோ பதிமூணாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக எங்கே போட்டுருக்கிறார் கூடாரம் போட்டிருக்கிறார் அவர் கூடாரம் எதை நோக்கி போட்டிருக்கிறாரு சோதோம் குமராவை நோக்கி இந்த சோதோமுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க கர்த்தருக்கு முன்பாக மகா மகாபாவிகளாக இருக்கிறாங்க ஆனால் இந்த லோத்துக்கு சோதோம் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறத பார்க்குறோம் சோதோமுக்கு நேராக போட்டு கூடாரத்தை போட்டு சோதோ மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த சோதோ மக்கள் பாவிகளாக இருக்காங்க தேவனுக்கு முன்பதாக அதே நேரத்தில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவருடைய கைகளில் செல்வம் அதிகமாக இருக்குது செல்வம் குவிந்து இருக்கிறது யோ லோத்து நினைக்கிறாரு இந்த சோதோமில் போயிட்டு இந்த செல்வங்களை நம்ம கொண்டால் நல்லா இருக்குமே நம்முடைய பொருளாதாரம் நல்லா உயர்ந்துருமே அப்படின்னு சொல்லி இந்த லோத்து இந்த சோதோமன் மக்களையே பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் நேராக கூடாரம் போட்டு இந்த சோதமை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க கொஞ்ச நாளில் சோதோமு இவருடைய இவரை பாதிக்க ஆரம்பிக்கிறது இந்த ஜனங்கள் ரொம்ப உல்லாசமாக இருக்கிறத பார்க்குறாரு அவர்களுக்கு இருக்கிற வசதிகளை பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த லோத்து என்ன பண்ணிடுறாரு முடிவு எடுத்துக்கிட்டுறாருன்னா சோதோமுக்குள்ளே போயிடுறாரு பதினாலாவது அதிகாரத்தில் பார்த்தோன்னா சோதோமுக்குள்ளே போயிடுறாரு அங்கே போய் அங்கு தன்னுடைய ஃபார்ச்சூன் தன்னுடைய பொருளாதாரத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி அங்கே உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் அதே நேரத்தில் திடீர்னு சொல்லி சோதோமுக்கும் மற்ற ராஜாக்கள் சோதோமின் ராஜாக்கள் ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் அங்கு நடந்த போர்னால் சோதோமில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு எதிரியாளை போய்விடுகிறாங்க இந்த ஜோ இந்த லோத்து இப்படி பொருட்களின் மீது அங்கே இருக்கிற பணத்தின் மீது தன்னுடைய கண்களை பதிய வைத்ததுனால கடைசியில் எங்கே போகிறார் என்று சொன்னால் சிறைப்பட்டு செல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது சிறைப்பட்டவராக இவர் குடும்பமாக இவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் ஆபர்ஹாம் தன்னுடைய வீட்டில் செய் வேலை செய்த முன்னூற்றி பதினெட்டு பேரில் ஏழு அவர்களை தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களை சோதோமின் ஜனங்களையும் லோத்துவின் குடும்பத்தையும் அந்த எதிரியின் ராஜாக்களிடத்துலேருந்து விடுவிக்கிறார் விடுவித்து ஆச்சரியமான விதத்தில் ஆண்டு ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறார் இடுகிறார் ஏன்னா ஆபர்ஹாம் இடத்துல இருந்தது வேலைக்காரர்கள் அவர்கள் ஆயுதம் தரித்து அந்த யுத்தர்கள் யுத்த புருஷரோடு போராடி ஜெயித்து விடுகிறார்கள் அப்படி ஜெயித்து திரும்புகிறார்கள் திரும்பும்போது கூட இந்த லோத்து யோசித்திருக்கலாம் பெரியப்பா அவங்க கூட நான் வந்துடுறேன் இந்த ஊர் நமக்கு சரி வராது என்று சொல்லி யோசித்திருக்கலாம் ஆனால் லோத்து திரும்பி வரல லோ இந்த சோதோமின் ராஜா அவ்வளோ பணத்தையும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆபராம்கிட்ட சொல்கிறார் உடனே ஆபராம் சொல்கிறாரு அவங்களிடத்துல ஒரு பாதிரட்சையின் வாறு சரட்டையை கூட நான் வாங்க மாட்டேன் இந்த பணம் எனக்கு வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறார் அப்போது மில்கி சிதைக்கு என்று சொல்லப்படுகிற சாலேமின் ராஜா வர்றார் வந்து உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று அழைக்கப்படுகிற ராஜாவுமாயிருக்கிற அந்த மில்கி சுதேக்கு வந்து அவருக்கு அப்ப மூத்த ஆட்சரஸத்தையும் கொடுக்கிறார் ஆப்ராவுக்கும் அவருக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது ஆனால் சோதோமின் ராஜாவோடு ஆம்பரகாம் என்ன செய்யல உறவு வைத்துக் கொள்ளலை ஆனால் இந்த லோத்தை பாருங்கள் இந்த சோதோமுக்குள்ளேயே இருந்துடுறார் அதற்கு பிறகு பாருங்கள் அவளுடைய மகளுடைய இரண்டு பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் வருகிறது இந்த திருமண காரியங்கள் வரும் பொழுது சோதோமில் இருக்கிற ஜனங்கள் அதில் யார் ரிச்சஸ்ட் பர்சனோ அவர்களுக்கோடு கூட தன்னுடைய பிள்ளைகள் திருமணமாக வேண்டும் என்று சொல்லி அந்த திருமண ஒப்பந்தத்தை கூட அவர் பண்ணி வைத்து விடுகிறார் இறுதியில் நடக்கிற காரியம் நம்ம அறிந்த காரியம் தேவதூதர்கள் இந்த லோத்தை பார்த்து சொல்கிறாங்க ஜீவன் தப்ப நீ ஓடி போயிருன்னு சொல்லி இந்த லோத்து தாமதிக்கிற நேரத்தில் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு அவருடைய அவருடைய பிள்ளைகளை மனைவி கையை பிடித்துக்கொண்டு அந்த நகரத்துக்கு வெளியே கொண்டு வரும்போது வெளியே வரும்போது அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து ஐயோ இந்த மாளிகையை விட்டுவிட்டு போகிறோமே இவ்வளவு செல்வத்தை விட்டுட்டு போகிறோமே இந்த பொண்ணை விட்டுட்டு போகிறோமே வெளியே விட்டுட்டு போகிறோமே என்று சொல்லி அந்த இழந்து போனோமே என்று சொல்லி திரும்ப பார்க்கும் பொழுது அங்கே உப்பு தூணாக மாறுகிறதை நாம் பார்க்குறோம் இந்த லோத்து அந்நிய ஜனங்களோடு கலந்தபடினால் தேவனுடைய வா தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த திட்டத்தை அவன் இழந்து போயிட்டான் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை இழந்து போய்ட்டான் பிள்ளைகளையும் சோதோமிலே வளர்ந்தபடினால சோதோமின் பாவங்கள் அவர்களுக்குள்ளே வந்தது தெய்வதூதர்களினால் இந்த பிள்ளை பிள்ளைகளை சோதோமை விட்டு வெளியே கொண்டு வர முடிந்தது ஆனால் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் சோதம் இருந்தபடினால் அவர்களுடைய சந்ததி ஆண்டவருக்கு அருவருப்பான சந்ததியாக மாறிப்போகிறதை நாம் பார்க்கிறோம் அந்நிய ஜனங்களோடு கூட எப்ராயிம் கலந்துருக்கிறான் இதே சோதனை தான் ராஜாவாகிய சாலமோனுக்கும் ராஜாவாகிய சாலமோன் என்ன பண்ணுறாரு பார்வோனின் குமாரத்தையை அல்லாமல் மோவாவியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோனை போன்ற ஞானவான் இந்த உலகத்தில் இன்னும் இனி உதிக்கப் போகிறதில்ல அவ்வளவு ஞானம் நிறைந்த அந்த சாலமோன் என்ன நடந்தது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஞானத்தின் மிகுதியினால் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காமல் சில பொலிட்டிக்கல் அலையன்ஸை வச்சார் பொலிட்டிக்கலாக அன்ஹோலி அலையன்ஸ் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோடு கூட அலையன்ஸ் வைத்ததுனால அவருடைய வாழ்க்கை தடம்புரண்டு போகிறத பார்க்குறோம் அஸ்துரத்தை சேவித்தார் மூவாபிய தெய்வங்களை சேவிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னும் அமோனியர்களின் தெய்வத்தை அவர் வணங்கினார் என்று சொல்லி சாலமோனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது வரலாற்று குறிப்பீடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது சாலமும் உனக்குடைய நாட்கள் ஒரு பொன்னான நாட்கள் என்று கோல்டன் பீரியட் இந்த சாலுமுன் யுத்தம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட அலையன்சஸ் எல்லாம் வைத்திருந்தார் எகிப்திலிருந்து படையெடுக்க வரும் பொழுது பார்வோனின் குமாரத்தையை மணந்து கொண்டார் என்று சொல்லி இப்படி அநேக ஜாதிகளோடு கூட அவர் நல்ல உறவை வைத்திருந்தார் அதனால் சமாதானமாக இருந்தார்கள் இருந்தார் சமாதானம் இருந்தது என்று வரலாற்று நூல்கள் சொல்லுகிறது ஆனால் இப்படி இந்த மக்களோடு சமாதானமாக இருந்து தேவனோடு இருக்கிற அந்த உறவில் அவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் அதை விட்டு தூரமாய் போனே போனார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய இருதயம் வழுகி போனது அப்படி வழுகி போனதுனால கர்த்தரின் பார்வைக்கு அவர் பொல்லாப்பானதை செய்தார் மோவாபியரின் அறிவெறுப்பாகிய காமேஸு அமோன் புத்திரரின் அருவெருப்பாகிய மோலோக்கு மேடை கட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை எல்லாத்தையும் நம்ம டாலரேட் பண்ணணும் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருக்கணும் நல்ல பிஸ்னஸ் எருசிலேமில் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக எல்லா விகிர ஆராதனையும் உள்ளே அனுமதித்ததுனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிகிறதை நம்ம பார்க்குறோம் வேதத்தில் பார்க்குறோம் இந்த எப்ராஹிமருடைய வாழ்க்கையும் அப்படி தான் முரணான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த திருப்பி போடாத அப்போ என்ன சொல்லுகிறதுனா கான்ட்ரடிக்டரி லைஃப் வெகு விரைவில் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் தீர்மானத்தில் அவர்கள் நிலைத்து நிற்பது இல்லை ஓசி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பணியைப் போலவும் ஒளிந்து போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிலையற்றவர்களாக அவர்கள் இல்லை உறுதியில்லாதவர்களாக அவங்க இருக்கிறாங்க ஆண்டோர் மேலே உங்களுக்கு ஒரு உறுதி இல்லை அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு அவர்கள் ஒத்த வேஷம் தறிக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது ஆனால் அந்த ஆண்டவருடைய சித்தத்திற்கு இவர்கள் தங்களை ஒப்புக்கொடுக்கல கொடுக்கலை அதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்புகள் வழியாக இவர்கள் சந்திக்க நேர்ந்தது கிறிஸ்தியான் மோட்ச பிரயாணத்தில் இந்த சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருப்பீங்க அவர் திட்டிவாசலை நோக்கி பரலோகத்தை நோக்கி அவர் அவர் கடந்து வரும்பொழுது வழியில் ஒரு ஊரை பார்ப்பார் அந்த ஊர் என்ன ஊருன்னா ஃபேர் மாயாபுரி சந்தை என்று சொல்லப்படுகிற அந்த இடம் அந்த மாயாபுரி சந்தைக்கு வழியாக அவர்கள் அவர் அந்த அவர் வருவார் அவரும் அவரோடு கூட ஃபெய்த்ஃபுல் உண்மையும் அவரும் அப்படியே அந்த மாயாபுரி சந்தை வழியாக வரும் பொழுது இந்த மாயாபுரி சந்தை மிகவும் ஆச்சரியமாக வியப்பாக இருக்கும் ஏன்னால் கண் கவர்கிற பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்து கொண்டிருக்கும் அந்த சுற்றி வேற இருக்கிற காரியங்கள் அந்த மாயாபுரி சந்தையில் வந்தோடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தியானை பார்ப்பாங்க அந்த உண்மையை பார்ப்பாங்க சுற்றி சூழ்ந்துகிடுவாங்க சூழ்ந்துக்கிடுவாங்க ஏன்னு சொன்னால் இந்த கிறிஸ்தியான் பேசுகிற வார்த்தை இவர்கள் சியோனின் பாஷைகள் பேசுவாங்க அவங்களுக்கு அது புரியாது அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வேறு விதமான ட்ரெஸ்ஸை வேறு அவங்க வைத்திருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் சால்வேஷன் சுவிசேஷ உடை இவங்க அது அது ரஷன்ய அந்த உடையை அணிந்திருக்கிறதுனால இவங்கள பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கேளியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேறு ஒரு மதிப்பீடுகள் இருக்கும் அவங்களுக்கு வேறு ஒரு மதிப்பீடுகள் இருக்கும் இந்த கிறிஸ்தியானோ உண்மையும் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரே கேளியாக இருக்கும் இவர்கள் ஒரு வேலை ஆமேன் என்று சொன்னால் அவர்களுக்கு கேளியும் கிண்டலுமாக இருந்திருக்கும் அங்கே இருக்கிறவர்களுக்கு இன்னொன்று இவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க இப்படி ஒரு ட்ரெஸ்ஸாக என்று சொல்லி அவர்களை பார்த்து சிரிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுடைய எல்லாம் வித்தியாசமாக இருக்குது இவங்க அன்பு நீதி சமாதானம் என்பதை குறித்து பேசுகிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு பணம் தான் எல்லாம் பணம் தான் கடவுள் என்று சொல்லி அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க உடனே கடைசியில் அந்த மாயாபுரி சந்தையில் முடிவெடுத்துடுறாங்க இந்த ரெண்டு பேரையும் உயிரோடு விட்டோன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க பேச்சினால அநேகர் மாறி விடுகிறதுக்கு மனதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர்களை சிறைச்சாலையில் அடைத்து அதற்கு பிறகு உண்மையை என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோட தீ எரித்து அவனை கொண்டுடுறாங்க கிறிஸ்தியான ஆச்சரியமான விதத்தில் விடுதலை ஆகி வருகிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் ஆயாபுரி சந்தை மோன் போன்ற அனுபவத்துக்குள்ளாக நம்ம வருகிறோம் நம்முடைய மதிப்பீடுகள் எல்லாம் உலகத்தின் மதிப்பீடுகள் வேறு நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் த கிங்டம் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மதிப்பீடுகள் வேறு உலகத்தின் மதிப்பீடுகளுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமுமே கிடையாது ஆனால் இந்த ஜனங்கள் இந்த உலகத்தின் மதிப்பீடுகளையே முக்கியமாக அவர்கள் வைத்திருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சரீரத்தில் பலன் போச்சுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலன் போச்சுது அப்படி பலன் போனதை கூட அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள் அவனோ அதை அறியான் நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது இந்த நரைமயிர் எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் அவனை விட்டு போய்ட்டு அவனுடைய லைஃப்பில் இருக்கிற இந்த வைட்டாலிட்டி அந்த துடிப்பெல்லாம் போயிருக்கிறது ஆனால் அதை அவன் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நரைமயிர் நம்ம வரும்போது நமக்கு வேதனை அளிக்கிறது ஏன்னா நம்ம இன்னும் வயதுக்கு ஆக ஆயதாகி கொண்டு சொல்லுகிறோம் என்று நம்ம நினைக்கிறோம் இன்னும் நம்முடைய நாட்கள் எல்லாம் குறைவானது என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அந்த நரைமயிரை பார்க்கும் பொழுது ஆனால் நரைமயிர் இருக்கிறதை அவன் அறியாமல் இருக்கிறான் காரணம் என்னென்னா ஆண்டவருக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை வேதாகமோ நமக்கு சொல்லுகிறது அது ஒரு கண்ணாடி போன்றது ஆண்டவருடைய வேதாகமோ நமக்கு கண்ணாடி போன்றது என்று யாக்கோபு ஒன்று இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் அந்த கண்ணாடியை பார்த்தோன்னா நம்முடைய முகம் நமக்கு தெரியும் நரைமயிர் இருக்கிறது தெரியும் நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகள் இருக்கிறது தெரியும் அந்த குறைவுகளை நம் ஆண்டோடைய சமூகத்தில் சென்று அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை பாராட்ட வல்லவராக இருக்கிறார் ஆகவே குறையான இந்த அர்ப்பணம் முரணான வாழ்க்கை இந்த சீர்குடு கேடுகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவேன் என்று குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட குறையான அர்ப்பணத்தில் இருக்கிற உன்னுடைய அந்த சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் அந்நியரோடு கலந்தது நிமித்தமாக நீ எப்படியே எல்லாருக்கும் ஊரோடு ஒத்து போடணும்னு சொல்லி நீ பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு உன் சாட்சியை கெடுத்து கொண்டாய அதில் அந்த வீழ்ச்சியிலிருந்து நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் முரண்பாடாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்ற ஞானம் நாமம் தரிக்கப்பட்டிருந்தோம் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தியா அதிலிருந்து அந்த சீர்கேட்டை நான் உனக்கு குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த வேனிட்டி ஃபேர் மாயாபுரி சந்தையில் மயக்கத்தில் வேதம் சொல்லுகிறது லோத்து பார்க்குறாரு சோதம் நல்லா இருக்கிறது போல இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி அநேகம் இருக்குது ஒரு சகோதரன் சொல்லுகிறதே கேள்விப்பட்டு மிகவும் வேதனையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் சொல்கிறாரு காணான் தேசம் என்று நம்பி நான் அமெரிக்கா தேசத்திற்கு வந்தேன் ஆனால் அது காணல் நீராக மாறி போயிற்றுன்னு சொல்கிறாரு காணான் தேசம் என்று நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் கடைசியில் அது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு கல்லறை பூமியாக மாறிற்றுன்னு சொல்கிறாரு லோத்து அதே மாதிரி தான் அந்த சோதோமை பார்த்து பார்த்து அந்த சோதோமினுடைய காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிச்சிட்டார் இன்றைக்கி இதே தப்பதான் ஆண்டவர் அறிந்திருக்கிற ஜனங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறான தெரிந்தெடுப்புகள் உலகத்தினுடைய ஸ்டேட்டஸ் உலகத்தினுடைய அந்த ஆசைகள் அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக தருகிறது திருமண காரியங்களில் ஆண்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க பணம் யார் வைத்திருக்கிறார்கள் பணத்தில் செல்வத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் மேலே தான் அட்ராக்ஷன் இருக்கிறத வெளியே ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவர்கள் இடம் கொடுக்கறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் இப்படிப்பட்டதான சீர்கேடுகளில் இருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்தது பார்த்தோம் பேதையான புறா நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அஞ்ஞானம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஞானம் இல்லை அறிவு இல்லை உலக பிரகாரமாக பொல்லாப்பு செய்கிறதற்கு அவர்களுக்கு அறிவு நிறைய இருக்குது அறிவாளிகள் ஆனால் நீதியை செய்கிறதற்கு அவர்களுக்கு அதையே இல்லை என்று சொல்லி தீர்க்கதர்சினி புஸ்தகத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டோருடைய வேதத்திற்கு நாம் திரும்பும்போது ஆண்டவருடைய குணமாக்குகிற தொடுதலை நாம் உணர முடியும் பதினெட்டு வருஷமாக ஒருவேளை நம்ம கூனியை போல கீழே பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொட்டு குணமாக்கும் பொழுது நம்முடைய கண்களை திறந்து ஆண்டவர் மேன்மையான காரியங்களை காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சீர்கேட்டுகளை குண குணமாக்குவார் அப்படி குணமாக்குகிற அந்த தொடுதலை நம்ம பெரும்படியாக நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பல நேரங்களில் அன்றுவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் தரித்திருந்தோம் அன்றுவரே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாங்கள் கொடுக்காமல் தவறி இருக்கிறோம் சுவாமி இந்த எப்பிராயம் போல் திருப்பி போடாத அப்பம் போல் இருக்கிற எங்களுடைய குறைவான வாழ்க்கையை உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி சில காரியங்களில் நல்லா நாங்கள் பக்தியுள்ளவர்களை போல காணப்பட்டாலும் எங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சுவாமி அந்த குறைகளை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டு அந்த குறை அரைகுறையான அர்ப்பணத்தை என்னை விட்டு எடுத்து போடும்படியாக ஜிபிக்கிறேன் சுவாமி ஆண்டு வரே லோத்துவை போல உலகத்தின் காரியங்களை பார்த்து நாங்கள் ஆண்டு வரே அந்த கவர்ச்சி எங்களை இழுக்கிறதற்கு எங்களை நாங்கள் அனுமதிக்காமல் ஆபர்ஹாமை போல நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து செல்லும் இடங்களிலெல்லாம் பலிபீடங்களை கட்டி ஆபிரஹாம் உமகை ஆராதித்தது போல நாங்களும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் லோத்துவினுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆபிரஹாமுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனையே இல்லை உங்களோடு உறவு வைத்திருந்தார் எந்த சூழ்நிலையும் சாராமல் உண்மை சார்ந்திருந்தார் அப்படியே நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் உண்மையான பரத்திலிருந்து வருகிற ஞானம் எங்களுக்கு தேவையண்டு வரை உலக பிரகாரமாக நன்றாக நாங்கள் படி இருந்தாலும் ஒருவேளை எல்லா அறிவை பெற்றிருந்தாலும் அன்றுவரே உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவினால் இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் உங்களை சித்தத்தை அறிகிற அறிவு தாங்க மதியற்றவர்களாக இராமல் உம்முடையம்மை சார்ந்து வாழ உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிற ஒரு பிரகாசமான மனக்கண்களை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அன்றுவரே நாங்கள் நல்லா பார்க்குறோம் எங்கள் மனதில் குருட்டாட்டம் இருக்கிறது என்ன நடக்கிறது என்ன செய்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெரியாமல் தவிக்கிறோம் சுவாமி கருத்திரங்கள் கண் திறக்கும்படி பரலோக பாக்கியங்களை இன்னும் நாங்கள் பார்த்து உம்மை ஆராதிக்க சந்தோஷமாக உமோடு கூட இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆணி பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளிலும் ஆராதனையில் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தேவைகளை நிறைவாக சம்பூர்ணமாக கொடுத்த ஆண்டு வரை அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் அன்றுவரை அவர்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் சுகமாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க அவங்களுடைய ஆத்மாவை ஆண்டு இந்த காலை நேரத்தில் நீங்கள் பக்குவப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த சீர்கேடுகள் மாறவும் ஆண்டவரே நாங்கள் குணமாக்கப்பட்டவர்களாக உங்களுடைய குணமாக்குற அன்பை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்த சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தழும்புகளால் குணமாகிறோம் என்று அந்த வார்த்தை எங்கள் பாவ தழும் பாவங்களையும் பாவ காயங்களையும் மாற்றி சுவாமி எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் உன்னுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே